ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Craft New சேனல் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறுக்காம நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நோ போராக்ஸ் நோ three டைப்ஸ் ஆஃப் slime வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இந்த பவுலில் வந்துட்டு ஒன் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து நாம் இதில் ஆட் பண்ண போகிறது தண்ணி தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸாக வந்ததுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ரைட் இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நாம் வந்து பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் வந்து பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ரங்கீலா கலர் வந்துட்டு சேர்க்குறேன் முன்ன வீடியோஸ்ல எல்லாமே வந்துட்டு நான் அக்ரிலிக் கலர் சேர்த்து பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கிற மாதிரி சிம்பிளான திங்ஸ் வச்சு தான் நான் ஸ்லைமே வந்து மேக் பண்ணி காட்டியிருக்கிறதுனால ரங்கிலா பெயிண்ட் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரங்கீலா பெயிண்ட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு இதே பெயிண்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பிங்க் கலர் சேர்த்துட்டு நான் நல்லா வந்து கரைச்சி இருக்கேன் இது கொஞ்சம் கெட்டியாக தான் கலராக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டுருக்கேன் இப்போ நல்ல டார்க் பிங்க் கலர் ஆகிடுச்சா இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது மைதா ஃப்ளார் இன்றைக்கி ஸ்லைம்க்கு ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறது மைதா ஃப்ளார் தான் நீங்கள் எனி பிராண்ட் மைதா வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்லைம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க ஒரே இதாக வந்துட்டு நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கட்டி கட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மைதா ஃப்ளோர் ஆட் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்லைமாக வந்துட்டு வந்துடும் நம்ம நோ போராக்ஸ் அதே மாதிரி நோ ஆக்டிவேட்டர் அதே மாதிரி வேறு எதுவுமே இல்லை நோ க்ளூ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்லைம் வந்து மேக் பண்ணி காட்டியிருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போராக்ஸ் இல்லாமல் ஸ்லைம் செஞ்சு ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோ இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கோகனட் ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆயிரும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளேஸ் ஃபார்மும் இல்லாமல் மாதிரி ரொம்ப லிக்விட் ஃபார்மும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் மீடியமாக இப்போ நான் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்லைம் மாதிரி இருக்கும் இல்லைனா க்ளே மாதிரி ஆயிரும் அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா க்ளே மாதிரி ஆகிடும் இல்லை ரொம்ப வந்துட்டு இதாக இருந்ததுன்னா நம்ம கையில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் இப்போ நான் செஞ்சுருக்கிறது கரெக்டான பதம் ஸோ நீங்களும் பார்த்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பால் வச்சு நம்ம கையில் அழுத்தும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்லைம்லேயும் வந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டிஸ் எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சுகர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஃப்ளோர் அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ செகண்ட் மெத்தட் ஸ்லைம் என்னென்னு பார்ப்போமா ஓகே இப்போ இன்னொரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுலை நம்ம ஆட் பண்ண போகிறது வேஸ்ட்லின் ஜெல் இருக்கும் இல்லையா இது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபைவ் ருபி குட்டி டப்பா அதே தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து எல்லா மூணு டைப் ஆஃப் ஸ்லைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா செஞ்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த வாஸ்லைன் ஸ்லைம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஸ்லைமை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாஸ்லைன் ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னு தெரில நான் ரெண்டு ஸ்லைமை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து வேஸ்லினையும் தண்ணியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் வந்து ஒரே மட்டும் ஆகாது நம்ம ஃப்ளோர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நல்லாயிரும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நானும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் ஆகலை அதனால அப்படியே விட்டுட்டேன் அடுத்து நான் இதில் கலருக்காக உஜாலா ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட வந்து ரங்கீலா கலரில் ஒயலட் கலர் இல்லாததுனால எனக்கு ஒயலட் கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு ஒயலட் கலர் உஜாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து செகண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பண்ணது சுகர்ஸ் லைம் செகண்ட் பண்ணுறது வேஸ்லின்ஸ் லைம் தேர்ட் நம்ம பண்ண போகிறது என்னங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே டேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த வேஸ்லினையும் இந்த தண்ணியையும் இந்த கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மற்ற நம்ம இன்க்ரீடியன்ட் போடும்போது கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேஸ்லின் வந்து தண்ணி கூட அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது ஸோ ஓரளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த இதில் நம்ம ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கும் மைதா தான் ஆட் பண்ணுறேன் நான் மைதா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே திக்னஸ்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திக்னஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டி பிடிக்காது ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொல கொலன்னு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்பிய வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம திக்னஸ் கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கோக்குன் டைல் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸோ நம்ம வந்து க்ளூ இல்லாமல் ஸ்லைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃப்ளார் வச்சு தான் பண்ணியாகணும் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஆக்டிவேட்ரு வச்சு தான் பண்ணியாகணும் ஆனால் இந்த மாதிரி ஸ்லைமுக்கு நம்ம ஆக்டிவேட்டரும் தேவையில்லை க்ளூவும் தேவையில்லை ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜான ஸ்லைம் தான் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்லைம் அதிகமாக நம்ம இன்க்ரீடியண்ட்டும் செலவு பண்ண தேவையில்லை அதுமாதிரி சூப்பராகவும் இருக்கும் இந்த ஸ்லைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் விட்டுருக்கேன் அதை விட்டுட்டு நம்ம இன்னும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து விளாட ஆரம்பிச்சிடலாம் அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு வரும் உஜாலா தான் கலருக்கு ஆட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து வேறு கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் நமக்கு வந்து சூப்பராக ஸ்ட்ரெச்சியான ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து கையில் லைட் லைட்டாக ஒட்டும் தான் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்லைம் மாதிரி வந்தது இது ஒன்று தான் அதுவும் தான் வந்தது பட் என்னென்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தது ஆனால் இது வந்து அந்த ஹார்ட்னஸ் எதுவுமே இல்லை வேஸ்லின் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அப்படியே நல்லா சாஃப்ட்டாகவும் அப்படியே தின்னாகவும் இருந்தது நம்ம அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அப்படியே சூப்பராக வருது இது வச்சு நம்ம சூப்பராக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எனக்கு பிடிச்சதே இந்த ஒயிட் கலர் ஸ்லைம் தான் அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோட ஃபேவரட் கலராகவே வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கொடுக்குது நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேஸ்லின்ஸ் லைம் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ தேர்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு ஷாம்பூஸ் ஸ்லைம் இதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன் கிளியர் ஷாம்பு இருக்கும் இல்லையா இதுதான் இருந்தது அது நான் எடுத்திருக்கேன் இந்த ஷாம்பூ தான் எடுக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் எனி ஷாம்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் இதை வந்து நான் பிரித்து வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஷாம்பு வந்து தண்ணியில் கரைக்கும் போது நமக்கு பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் இல்லையா நுர நிறையா வரும் அந்த நிறையெல்லாம் இருந்தாலே பரவாயில்ல தான் அதை வந்து நுர வருதே அப்படின்னு சொல்லி எடுத்து ஊற்றிடாதீங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயும் கலர் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ என்ன கலர் சேர்க்க போகிறேன் அப்படின்னா க்ரீன் கலர் நான் வந்து சேர்க்க போகிறேன் இதுவுமே வந்துட்டு ரங்கீலா பெயிண்டில் இருக்கிற கலர் தான் சேர்க்குறேன் ஓகே இப்போ ரங்கிலா பெயிண்டில் இருக்கற வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அப்படியே பேக்ரவுண்டும் இது நல்லா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பேக்ரவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே சொல்லுங்கள் ஓகே இப்போது இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஷாம்பு அப்படிங்கிறனால ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிருச்சு ஆனால் வேஸ்லின் வந்து கரையவே இல்லை ஆனால் அந்த சிலையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் மைதா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் எல்லா ஸ்லைமும் பண்ணும்போதும் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இல்லைன்னா நமக்கு வந்து நல்லா வராது ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் இப்போ என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் போட்டு கோகனட் ஆயில் விட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துட்டேன் இப்போ ஸ்லைம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்லைமே வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் அப்படியே ஹார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பண்ண ஸ்லைமும் அப்படி தான் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது என்னாச்சுன்னு தெரியல கரெக்டாக தான் ஃப்ளார் எல்லாமே ஆட் பண்ணேன் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணேன் பட் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் நமக்கு ஸ்லைம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மூணு ஸ்லைமில் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிலைம் வேஸ்ட்லின் தான் நீங்கள் அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற ரெண்டு ஸ்லைமுமே சூப்பராக தான் இருக்கு வேஸ்ட்லின் ஸ்லைம் செய்ய முடியல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு ஸ்லைமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கு மூணுமே என்னன்னா கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கன்சிஸ்டன்சி வந்து மாறிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் அவசரத்தில் செஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே கன்சிஸ்டன்சி மட்டும் மாறிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன் அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே ஸோ தொடர்ந்து வந்து உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் 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 பாய்